ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லா வீடியோஸில் சொல்கிற மாதிரி தான், ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. கேரளா அந்த ஃப்ளட் ரிலீஃப்க்கான டொனேஷன் நீங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் அவ்வளோ அதில் நீங்கள் டொனேட் பண்ணலாம். இவ்வளோ தான் நீங்கள் டொனேட் பண்ணணும்னு நான் சொல்லலை. ஸோ நம்ம ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்ம செலவு பண்ணுறோம், எவ்வளோ காசு வேஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல காசுக்கு நம்ம கேஷ் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் த பீப்புள் இன் கேரளா. ஸோ நிறைய இடத்துல மழை குறைஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். சர்க்கார் படத்தோட ஷூட் பார்த்தீங்கன்னா யூஎஸில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. தளபதி சென்னைக்கு வந்துட்டார், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் பாசிபிலிட்டிஸ் செப்டம்பர் டீசர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லையே நான் நிறைய வீடியோஸ் போட்டேன். ஒரு வாட்டி நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா நிறைய நான் சோர்ஸஸில் கலெக்ட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் ஒரு வீடியோ பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி கிடச்ச அப்டேட் பார்த்தீங்கன்னா சென்னையில் சர்க்கார் படத்தோட பேட்ச் ஷூட் நடக்குதான். சம்திங் ஏதோ சில சீன்ஸ்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஒன்று தான் புரியல, இன்னும் கூட ஷூட் முடிக்காமல் இருக்காங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா ஷூட் எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு கேள்விப்படும்போது சந்தேகமாக இருக்குது. ஏதாவது படத்தில் பிரச்சனையா, ஏதாவது சீன்ஸ் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் டீம் இப்போ வரைக்கும் டீசர் இந்த டேட் அன்னைக்கு தான் நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு டேட் லாக் பண்ணலையா. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணால் அப்டேட் நமக்கு இந்த மந்த் எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும், பிகாஸ் டீசர் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா இருந்தால். அண்ட் பார்க்கலாம், செப்டம்பர் இன்னும் கொஞ்ச நாள் தான், ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி 20ஆம் தேதி, இன்னும் ஒரு 22 நாள் இருக்குது செப்டம்பர் 13. அண்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த டீசர். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தில் அந்த லீக் ஆன சாங் அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அது ஆன்லைனில் லீக் ஆனதால் அந்த சாங்கே தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது முழுக்க முழுக்க ஒரு ஃபேக்கான விஷயம். அவ்வளோ செலவு பண்ணிட்டு அங்கே போயிட்டு அந்த சாங் ஷூட்லாம் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு 10 செகண்ட் வீடியோ ரிலீஸ் ஆனதுக்காக மொத்த வீடியோவும் கண்டிப்பாக ஏர் முருகதாஸ் சார் தூக்க மாட்டார். அதுவும் ஒரு ஃபேக் நியூஸ், இது யாரும் நம்பாதீங்க. So that's the update regarding Sarkar. And yeah, for the people who donated for Kerala, so really thanks. நிறைய பேர் நான் டொனேட் பண்ணியிருக்கேன் ப்ரோன்னு எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, பட் ஸ்டில் யார் யார் பார்த்தீங்கன்னா உண்மையாக அந்த மெசேஜை எடுத்துக்கிட்டு டொனேட் பண்ணிங்களோ எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். அதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு ஹாப்பியான மொமெண்ட், என்னோட ஆல்பம் சாங் கண்டுக்காமல் போறியடி என்ன ஃபைனல் மிக்ஸ் அண்ட் மாஸ்டரிங். ஸோ ஃபைனல் மிக்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று தான் ரெடி ஆகிட்டு, நேற்று எனக்கு மெயில் பண்ணிட்டார் மியூசிக் கம்போஸ் பண்ணவர். ஸோ அது சாங் நான் கேட்டேன், சூப்பராக வந்திருக்கு, வேறு லெவலில் வந்திருக்கு. ஆக்சுவலாக மிக்ஸ் செம்மையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறதா நம்ம சேனலில் கூடிய சீக்கிரத்தில் வரும். பிகாஸ் வீடியோ ஒர்க்காக தான் நான் வெயிட் பண்ணுறேன். அதுவும் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டு ஒரு நல்ல டேட்டா பார்த்துட்டு சாங்கை நான் ரிலீஸ் பண்ண போகிறேன். இந்த மீன் டைம் சேனலை யார் யார் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, ஸோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 7500 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை டு ரீச் த 1 lakh. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே இன்னொரு 10 நாள் இருக்கா. ஸோ இந்த மாதத்துக்குள்ளே பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ஸ்டில் நீங்கள் நினச்சா பண்ணலாம். யார் யார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ரோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். இது நான் ஒரு 20 நாள் கிட்ட சொல்லினே இருக்கேன், பிகாஸ் அந்த 1 lakh வரப்போகுது அப்படின்னா கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது. தட்ஸ் த ரீசன் நான் எல்லோரையும் ரிக்வஸ்ட் பண்ணுற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அண்டு ஓகே, டு பி ஃப்ரேங்க், ஒரு 3-4 டேஸாக நான் என்ன மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ மைண்ட் டோட்டலாக டிஸ்டர்ப், அது எதனால் எதுக்காகன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிறேனா, இல்லை அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அது யோசிக்கிறேனா. ஸோ மைண்டு ஒரு இடத்துல இருக்குது, நான் ஒரு இடத்துல இருக்கேன், அப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. நான் சரியாக தூங்கியே 2 டேஸ் ஆகுது, மைண்டில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகினே இருக்குது எனக்கு. இதுலேருந்து எப்போ மீண்டு வர போகிறேன்னு தெரியல. நிறைய பேர் கேட்காதீங்க ப்ரோ ஏதாவது பர்சனலாக அப்படின்னு, அது மாதிரி தெரியல எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு இன்ஃபார்ம், சாரி வீடியோஸ் ரெகுலராக வரல இன்ஸ்டாகிராம்ல ஸோ நிறைய ஒரு ரீச் அதுக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் கூட போய் செக் பண்ணுங்கள். அண்ட் யாஸ், தட்ஸ் த வீடியோ கைஸ். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன், ப்ளீஸ் அவுட். ஸோ கேரளாவுக்கு மறக்காமல் டொனேஷன் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் அவுட்.